சந்தோஷமா போயிட்டு வந்துருவையா. புள்ளைய பறி கொடுத்துட்டு அந்த பாட்டு தான் வாங்கிட்டு வந்துட்டு நாம என்னையா பண்ண போறோம். மாமா உங்க வேதனை எனக்கு புரியுது, ஆனா இது வெறும் படிப்பும் பட்டமும் மட்டும் கிடையாது. ராஜியோட பல நாள் கனவு, அவ அடையணும்னு நினைச்ச லட்சியம், அவ இல்லாத இந்த நேரத்துல அவளுக்கான அங்கீகாரத்தை நாம தான் ஏத்துக்கணும். அவ அதிகபட்சமா என்னங்க ஆசைப்பட்டுட்டா, அவ படிச்சு பட்ட வாங்கின ஒரு போட்டோ வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்பட்டா, ஆனா அது இப்ப நடக்க வாய்ப்பு இல்ல. அவ பட்டத்தையாவது வாங்கி அவ போட்டோ பக்கம் வைக்கலாமே. நம்ம பொண்ணு வாங்கி கொடுத்த பட்டத்தை இந்த வீட்டுல கொண்டு வந்து சேர்த்தாதான் நம்ம பொண்ணோட ஆத்மசாந்தி அடையும். சரவணன் கிட்ட ராஜி சொன்ன மாதிரி அவளுக்காக அங்க அத்தனை பேரும் கைத்தட்டுற, நாம நம்ம காதாலாம் கேட்கணும்ப்பா. அவ பெருமைப்பட்டு நிக்க வேண்டிய அந்த மெடல அவ சார்பா நாம போய் அந்த சந்தோஷத்துல பங்கெடுத்துக்கிறோம்ப்பா. நம்ம எல்லாரும் அங்க போகணுன்றது என்னோட வற்புறுத்தல் கிடையாது, ஆனா அது ராஜியோட ஆசை. இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிட்டவ அவ, இப்ப போனதுக்கு அப்புறமும் நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி பாக்கணும்னு நினைக்கிறான். வாசப்பட்ட மாதிரியே நாளைக்கு நம்ம எல்லாரும் அந்த காலேஜுக்கு போறோம். இங்க எல்லாரும் அவங்க பிள்ளைங்க படிச்சு பட்டம் வாங்கின சந்தோஷத்தை பார்க்க வந்திருக்காங்க, ஆனா நமக்கு தான் அந்த குடும்பம் இல்லாம போச்சு. ஐயோ அத்த, போதும் போதுங்கிற அளவுக்கு நம்ம எவ்வளவோ அழுதாச்சத்த. ராஜி நம்ம எல்லாரையும் பெருமையா உணர வைக்கிற இந்த இடத்துலயாவது கொஞ்சம் அழாம இருப்போமே. அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேம்மா, நீங்க? நாங்களாம் ராஜியோட ஃப்ரெண்ட்ஸ்மா, ஒரு தடவை பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்தப்போ உங்களையும் அப்பாவையும் பார்த்தோம்மா. சரிம்மா, உண்மையை சொல்லணும்னா இது ராஜிக்கான நாள்மா. யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வந்து இந்த காலேஜுக்கே பெருமை சேர்த்திருக்காம்மா. அப்படி ஒரு பெருமையை தேடி தந்தவளுக்கு கௌரவப்படுத்துற இந்த ஃபங்க்ஷன் அவ இல்லாம நடக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்குமா. ஃபங்க்ஷன் இப்போ ஆரம்பிச்சிருவாங்க, நாங்க போய் எங்க இடத்துல உட்காருறோம்மா. சரிம்மா, வரமா? வரமா. மற்றும் அறிவியல் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் கல்லூரி நிர்வாகம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். முதலாவதாக பிபிஏ முடித்துள்ள மாணவர்களுக்கான சான்றிதழ்கள் நமது பல்கலைக்கழக வேந்தரின் கரங்களால் வழங்கப்படும். இப்போது சான்றிதழ் பெறப்போகும் மாணவர் கே கோபிகிருஷ்ணன், பிபிஏ. கே கோபிகிருஷ்ணன், பிபிஏ. இந்த தருணம் நமது கல்லூரி வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய தருணம் என்று சொன்னால் அது மிகையல்ல. காரணம், பல்கலைக்கழகத்தின் முதல் மதிப்பெண்ணை பெற்ற மாணவி நமது கல்லூரியின் மாணவி. 96% மதிப்பெண் பெற்று பல்கலைக்கழக அளவில் முதல் மாணவியாகவும் நமது கல்லூரியின் ஒட்டுமொத்த பெருமிதமாகவும் திகழ்கிற வி ராஜேஸ்வரி என்னும் மாணவியை நாம் கௌரவப்படுத்தும் நேரம் இது. விபத்தின் காரணமாக உயிரிழந்த அந்த மாணவியின் சார்பாக அவரது குடும்பத்தை சேர்ந்தோர் யாரேனும் வந்து சான்றிதழையும் பதக்கத்தையும் வாங்கிக் கொள்ளுமாறு அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அத்த,
நீங்க போங்கத்த. இல்ல முத்தழகு, நான் போய் எப்படி? அப்படி சொல்லாதீங்க அத்த, போங்க. ராஜேஸ்வரியின் குடும்பத்தினர் தயவு கூர்ந்து மேடைக்கு வரவும். அத்த கூப்பிடுறாங்கல்ல, எந்திரிச்சு போங்க. போங்கத்த, அத்த எந்திரிங்க. அத்த தயங்காதீங்க, கூப்பிடுறாங்கல்ல, எந்திரிச்சு போங்க. போங்க போசுறா, போங்கத்த. நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை பேசுங்க. இல்லைம்மா, எனக்கு மேடையேறி பேசியெல்லாம் பழக்கல. பரவாயில்லம்மா, வந்து பேசுங்க. உங்கள் பொண்ணுக்காக பேசுங்க. வாங்கம்மா, தயங்காமல் பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் மேடையேறி வர்றப்போ நீங்கள் எல்லாரும் கொடுத்த கைத்தட்டலும் உற்சாகமும் இந்த மெடலும் இந்த சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே என் புள்ள ராஜிக்காக கொடுத்தது. என் புள்ள ஒரு மாற்றுத்திறனாளி புள்ள. ஆனால் அதை நாங்கள் யார் அதை சொல்கிறதுக்கு எந்த இடத்துலையும் தயங்கினதும் இல்லை, கூச்சப்பட்டதும் இல்லை. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அது என் பிள்ளையோட குறை இல்லைங்க, அதே அவளோட பலம். உளிய நல்லா தாங்கினாத்தான் கல்லு சிற்பமாகன்னு சொல்லுவாங்க. ஆனா என் புள்ள நிறைய வலியை தாங்கின புள்ளங்க. அவன் வாழ்க்கை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் கண்ணீரோடையும் போராட்டத்தோடையுமே முடிஞ்சு போச்சு. அவளுக்கு இருந்த நெருக்கடிக்கு மத்தியில் படிச்சு பட்டை வாங்கி பெரியால் ஆகின்ற வெறி மட்டும் இருந்துச்சு. என் புள்ள அடிக்கடி சொல்லும், அம்மா நான் இப்படி குறையோட பிறந்துட்டேன்னு நினைக்காதம்மா, நம்ம மொத்த குடும்பத்தையும் ஒரு நாள் என்னால் பெருமைப்பட வைப்பேன்னு. பல பேத்துக்கு மத்தியில் என்னால் நீங்கள் எல்லாரும் பெருமைப்பட்டு நிற்கிற நேரம் வரும்னு சொல்லும். அந்த நேரம் இதுவாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னை பொறுத்த வரையும் ராஜி ஒன்று இங்கே இல்லாமல் இல்லை, அவன் இங்கே தான் எங்கேயும் இருக்கா. அவன் இந்த கைதட்டெல்லாம் பார்த்துட்டு இந்த அம்மா அவளை பற்றி பேசுகிறத கேட்டுக்கிட்டு இங்கே தான் என் பிள்ளை எங்கேயும் இருக்கா. ராஜி இங்கே பாரு, உனக்கான சர்டிஃபிகேட்டு, உனக்கான மெடலு, உனக்காக கைத்தட்ட இவ்வளோ பெரிய கூட்டம். இன்னைக்கு இத்தனை பேர் மத்தியில் நீ தலை நிமிர்ந்து நின்றுட்ட ராஜி. எவ்வளோ தடை வந்தாலும் அதில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நீ சாதிக்கன்னு நினச்சத சாதிச்சிட்ட, நீ ஜெயிச்சிட்ட ராஜி, ஜெயிச்சிட்ட. அத்தை விடுங்கத்த, அத்தை ப்ளீஸ். மைனி இப்போ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? இது உனக்காக பாப்பு குட்டி கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த மெடலு, நீ சந்தோஷமா தான் இருக்கணும். முதல்ல கண்ணை தொட. இங்கேயே இருந்தா அத்தை அதை நினைச்சா அழுதுட்டே தான் இருப்பாங்க. நாம தான் வாங்க வேண்டியதை வாங்கியாச்சுல்ல, வாங்க முதல்ல இங்கிருந்து கிளம்பலாம். சரி வாங்க. அடுத்ததாக சான்றிதழை பெற்றுக்கொள்ள சரவணன் பிகாம். சரவணன் மீனாட்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சரவணன் மீனாட்சி தொடர்கிறது. அடுத்ததாக சான்றிதழை பெற்றுக்கொள்ள சரவணன் பிகாம்.
நம்ம சரவணனா? என்ன பள்ளி சித்தி, நம்ம சரவணனான்னு பாக்குறியா? அவன் பேரை வச்சவனெல்லாம் படிச்சு பட்டம் வாங்குறதே பெரிய விஷயம், அது அவனா இருக்காது. அட வாங்க போவோம். அண்ணா ஒரு நிமிஷம், எங்க மாமாவை காணோம்? அட என்னம்மா நீ, அவன் என் பக்கத்துல. அட ஆமா, இவ்வளவு நேரம் எங்க தானே உட்கார்ந்துட்டு இருந்தா, திடீர்னு எங்க போயிட்டான்? வி சரவண பாண்டி, ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். சரவண பாண்டியா? சரவண பாண்டி, எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும். வணக்கம். பிகாம் படிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட். ஆனா இப்போ பட்டதாரி. என்னடா 6 வருஷமா பிகாம் படிச்சேன்னு சொல்றானேன்னு யோசிக்கிறீங்க? ஆமா, ஐ ஆம் அரிய ஸ்டூடெண்ட். ஆனா இப்ப நான் இப்படி ஒரு பட்டம் வாங்கினது என் ஃபேமிலிக்கே பெரிய ஷாக்கா தான் இருக்கும். ஏன்னா நான் இப்போ ஹைஸ்பீடில் நடந்தது கருப்போட்டெலாம் போட்டு பட்டம் வாங்கணும்னு அவங்க நினச்சி கூட பார்த்ததில்லை. ஏன் எனக்கு பாடம் நடத்துகிற வாத்தியாருங்களே, நீ எல்லாம் பாஸ் ஆகிட்டடான்னு இங்கே எத்தனை பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு கூட தெரியல. எனக்கு கூட ஹார்ட் அட்டாக் வர மாதிரியே இருக்கு. யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டாக வந்தாங்கல்ல ராஜி, அவளோட அண்ணன் தான் நான். இங்கே வந்து என்னோட தங்கச்சிக்கு பட்டம் கொடுத்து பாராட்டு கொடுக்குறேன். இந்த மேடையில் நானும் பட்டம் வாங்குறேன்னு நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட அயராத முயற்சியும் கடின உழைப்பு தாங்க. பாடுறா எப்பா, அயராத உழைப்பையும் முயற்சியையும். ஆனால் என்னோட முயற்சிகளுக்கும் நான் இவ்வளோ எஃபர்ட் போடுறதுக்கும் காரணமாக இருந்தது என் மனைவி மீனாட்சி. என்னோட பேருக்கு பின்னாடி இன்னைக்கு டிகிரி இருக்குன்னா அந்த டிகிரிக்கு பின்னாடி என் பொண்டாட்டி இருக்கா. அவள் கொடுத்த ஊக்கத்தாலையும் நம்பிக்கையாலையும் தான் இது எல்லாமே சாத்தியமாச்சு. இது வரைக்கும் படித்து பட்டம் வாங்கின எல்லாருமே அந்த பட்டத்தை அவங்களுக்காக தான் வாங்கியிருப்பாங்க. ஆனால் நான் இந்த பட்டத்தை வாங்கிறது என் மீனாட்சிக்காக. அவன் வாழ்க்கையோட உச்சக்கட்ட ஆசையே என் பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரியை போட்டு பார்க்கணுன்றிருந்தேன். நம்மளோட அதிகமாக படித்த ஒரு பொண்ணு நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளோட கெரியரையும் விட்டு நம்ம கெரியர் மேலே அக்கறை செலுத்துறதுக்கு அவளுக்கு என்ன தலையெழுத்தா? ஆனால் இது எல்லாத்தையும் என் மீனாட்சி செஞ்சா, எனக்காக செஞ்சா.
டிகிரி அவளுக்கு திருப்பி கொடுக்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு படிப்பும் பதவியும் ஒரு மனுஷனை நல்வழிப்படுத்த முடியாது. ஒரு நல்ல பொண்டாட்டி அமைஞ்சாலே போதும், அவன் தானாவே ஒரு நல்ல மனுஷனா, திறமசாலியா, இந்த சொசைட்டி மதிக்கிற ஒரு ஆளா உருவாகி நிற்பான்றதுக்கு நான் ஒரு உதாரணம். சரவணன் மீனாட்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சரவணன் மீனாட்சி தொடர்கிறது. தன்னால நான் டிகிரி வாங்கிருவேன் சொல்லிக்கிட்டே இருந்தேன். யாருமே என்ன நம்பல, நானும் டிகிரி வாங்கல. அதனாலதான் யாருக்குமே சொல்லாம, யாருக்குமே தெரியாம ஒரு வழியா இந்த டிகிரியை நான் வாங்கிட்டேன் மீனாட்சி. மீனாட்சி இது உனக்காக. This is for you. நல்லா சிரி. நன்றி நன்றி நன்றி. பேச வாய்ப்பு நன்றி சார். நன்றி. அம்மா ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. என்னடா இதெல்லாம் பார்த்தா தெரியல. ஓ மகன் படிச்சு பட்டம் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. இந்தா ஓகே ஓகே நல்லா கைத்துக்க. அடுத்ததாக சான்றிதழ் வாங்க போகிறவர் கார்த்திக். என்ன மச்சான், காலேஜ் நிர்வாகத்துக்கு அமௌண்ட் ஒதுக்கி டிகிரியை கரெக்ட் பண்ணிட்டியா என்ன? புத்தி போறத பாரு, இது உழைச்சு படிச்சு வாங்கின பட்டம்டா. என்ன மர்மூனே, பட்டம் வாங்குறது என்னமோ சாதாரணமா போய் வாங்கிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு எல்லாம் வேணா இது சாதாரணமா இருக்கலாம், ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு சகாப்தமே இருக்குன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி என்னடா மச்சான் சகாப்தம்? எல்லாத்தையும் உடனே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாதரா? பொறுமையா இரு, சொல்றேன். சரவணன் பீகா. கூட்டிட்டு பயங்கர ஷாக்கிங்கோ. பின்ன உன்னை இப்படி கருப்பு கோட்டோட டிகிரி சர்டிபிகேட் வாங்குறத பார்த்ததும் என் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு தெரியுமா? லூசு, அதுக்கு எதுக்கு இப்ப கண் கலங்குற? மீனாட்சி மீனாட்சி இங்க பாரு, எதுக்கு கண் கலங்குற? என்ன என்னாச்சு உனக்கு? என்ன நீ, உனக்காக மாமே படிச்சு விடிச்சு பாட்டம் கிட்ட எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா, அதுக்காக சந்தோஷப்படாம அழுதுக்கு இருந்தா எப்படி? என் மாமே எனக்காக ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கான்னு நினைக்கும் போதுதான் எனக்கு அழுகையா வருது. நீ ஏன் அப்படி நினைக்கிற? செஞ்சது என்னமோ உனக்காக தான், அதுக்காக அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பியா? லெட்ஸ் செலிப்ரேட் மீனாச்சி. அம்மா முதல்ல எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. என்ன? இல்ல எதுக்காக நீ இப்படி பண்ண? எப்படி பண்ண? இப்படி படிச்சு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி இன்னைக்கு நீ பட்டம் வாங்கியிருக்கியே, உண்மையிலே நீ படிச்சு டிகிரி வாங்கணும்னு உனக்கு அவ்வளவு ஆசையா இருந்துச்சாடா? ஐயோ ஏய் சிரிக்காத, நீ சொல்லு. நான் எதுக்கு இப்படி விபரீதமாலாம் யோசிக்க போறேன்? கனவுல கூட நீ எல்லாம் பாஸ் பண்ண மாட்டேன்னு எத்தனையோ பேர் எனக்கு சாபம் கொடுத்துருக்காங்க, இவ்வளவு ஏன்? என் காலேஜில்
யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடக்கிறப்போ நல்லா படிக்கிற பையன்கிட்ட இருந்து ஆன்சர் ஷீட்டை வாங்கி எக்ஸாமினரே எனக்கு தருவார். அப்போ கூட ஆன்சர் தெரிஞ்சாலும் அதை எழுதணுமேனு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துருவேன், எழுதாம விட்டுருவேன். எனக்காவது டிகிரி வாங்கணுன்ற ஆசையாவது. படித்தா பாடம் நடத்தலாம், ஆனால் படிக்கலன்னா பள்ளிக்கூடமே நடத்தலான்ற உயர்ந்த சிந்தனையோட வாழ்ந்துடுறோம் நாங்கள். அப்புறம் ஏண்டா உனக்கு படிப்பு மேலே ஆர்வம் இல்லைன்னு எனக்கே தெரியும். அதனால தான் டிகிரியே இல்லைனாலும் என் மாமா தான் எனக்கு பெருசுன்னு நானே சொன்னேன். ம், நீ சொன்ன மீனாட்சி. எதனால் சொன்னேன்? என்னால் இந்த ஜென்மத்தில் இது முடியாதுன்றனால சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படிக்கிற விஷயத்துலலாம் நான் ரொம்ப சிரமப்படுவேன்னு என் மேலே உள்ள அக்கறையில் நீ அப்படி சொன்னேன். இங்கேரு, எங்கே நம்ம புருஷனும் படித்து பட்டம் வாங்கியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு இத்தனை மாதத்தில் ஒரு தடவை கூட நீ யோசிச்சது இல்லையா? சொல்லு, இங்கே சத்தியம் பண்ணு. முடியாது, ஏன்னா என் புருஷனும் படித்து பட்டம் வாங்கணுன்ற ஏக்கம் உனக்குள்ளே இருந்துச்சு. அந்த ஏக்கத்தை போக்குறதுக்காக தான் இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியிலையும் நான் டிகிரி வாங்கணுன்ற விஷயத்தில் மட்டும் தெளிவாக இருந்தேன். அதனால தான் உங்களுக்கு தெரியாமையே படித்து தெரியாமையே எக்ஸாம் எழுதி இன்றைக்கு முன்னாடி கருப்பு கொட்டை மாட்டிக்கிட்டு சும்மா கம்பீரமாக உட்காந்துருக்கேன். கல்யாணம் ஆன இத்தனை வருஷத்தில் உன்னை எங்கெல்லாமோ கூப்பிட்டு போயிருக்கேன், என்னெல்லாமோ வாங்கி கொடுத்துருக்கேன். அப்போல்லாம் உனக்கு சந்தோஷம் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இன்னைக்கு நீ எதிர்பார்க்காத ஒன்று நடந்ததும் உன் கண்ணிலேருந்து வந்த கண்ணீர் இருக்குல்ல, உன்னோட நிறைவேறாமல் போன ஆசை ஒன்று நிறைவேறின சந்தோஷம் உன் கண்ணீரில் எனக்கு தெரிஞ்சுது. நான் சந்தோஷப்படுவேன்னு டிகிரியே இல்லைனாலும் பரவாயில்லன்னு நீ சொன்ன. நீ சந்தோஷப்படுவேன்னு எப்போ அடுப்பட்டாவது டிகிரி வாங்கணும்னு நான் வாங்கிட்டேன். இந்த டிகிரி உனக்கானது, இங்கே வா. Star Vijay.